இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலே வந்து தமிழில் வந்து அதிர்ச்சியில் கேரளா திக்திக் மூமெண்ட்ஸ் இவர் அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தமிழிலாம் போய்ட்டுருக்கு என்னடா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹேமர் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஃபியூ யவர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது இப்போ தான் வெளியில் வந்திருக்கு அதில் வந்து பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லோரும் வந்து அவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் இந்த அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்யூஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துருக்கு இதை பார்த்தா நம்ம யூடியூப் சேனலு நியூஸ் சேனல் விவாத மேடை எல்லாம் வந்து கண்டென்ட் கட்டிடுச்சு காசு ஆக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கில் வந்து பார்ப்போம் கஷ் வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கேஷ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதேமாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ஜாப்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய ஜாப் ரிலேட்டட் ஓப்பனிங்ஸ் வாக்கின் இன் போட்டுட்டு போட்டுட்டுருக்காங்க ஸோ அதை செக் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வருஷன் டாட் காமில் போனீங்கன்னா ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிர்ட்டோஷன் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு திங்க் கான்செப்ஷிலேஸ் அதாவது ஒரு நியூஸ் சேனல் எடுத்துக்கோங்க விவாதம் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மூணு பிளாட்ஃபார்முக்கு காமனாக ஒரு சில விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உருவாக்குனவங்களுக்கு உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கும் இப்போ நம்ம கோபிநாத்னு சொன்னோன்னா நீ அணுன்னு சொல்லலாம் அதேமாரி கருப்பண்ணை அப்படின்னா வந்து அவர் டேரக்டராக இருந்தாலும் சரி நம்ம வந்து தமிழ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை சொல்லலாம் இப்போ ஆடையே ஆடி எப்ப சொல்லிட்டு வந்து தமிழ் தமிழை ஷோ பண்ணுறாரு அதே மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த யூடியூபரையும் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த உருவாக்குனவங்களோட ஐடென்டிட்டி இந்த பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் திங் அண்ட் செகண்ட் வந்து இவங்களோட வாழ்வாதாரன்றது இந்த பிளாட்ஃபார்ம் நம்பி தான் இருக்குது ஸோ அதாவது இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்ம் நம்பி தான் அண்ட் அவங்க லைஃப்பில் முன்னேறணும் பெருசாக அச்சீவ் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்க போகுது ஓகே இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்போர்ட்டில் ஒர்க் ஆகுது மெஜாரிட்டி த பப்ளிக் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கு உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கு உங்களை வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரசிக்கிறாங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறது இந்த கிரியேட்டர் அச்சீவ் பண்ண நினைக்கிறது வந்து நடக்க போது ஸோ அப்போ அதனால் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது அது என்னென்னா உங்களை எரிச்சல் மூட்டுற மாதிரி நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்களை வந்து கோவம் மூட்டுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ உங்களை வந்து என்ன சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை ரசிப்பீங்க என்ன சொன்னால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்ன சொன்னால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும் அதாவது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து மெஜாரிட்டி த பப்ளிக்கு அகைன்ஸ்டான ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அந்த உண்மை வெளியில் வரவே போகிறதில்ல ஸோ எந்த உண்மைகளோ எந்த பொய்களோ சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நியரான எபிசோட் கூட நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த எண்டிங் குள்ள நடுவில் நிறைய நிறைய வந்து எதிர்மறையாக கருத்துக்கள் நிறையா வரும் பட் அந்த ஹோல் எபிசோட் அசஸ்ச் வந்து அதோட நரேஷன் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் லைக் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குமோ அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏஆர் ரஹ்மான் வச்சு ஒரு ஆஸ்கார் வின் பண்ணார் அப்படின்னா அந்த டைமில் வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாருமே வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே ஒரு நம்ம ஹாப்பினஸ்ஸாக அவங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் வந்து வீடியோ பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகும் ஸோ அப்படின்ற ஒரு எமோஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதேமாரி ஒரு ரேப் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா முக்காவஜி வீடியோஸ் வந்து ஆரம்பிக்கிறப்ப அந்த ரேப் விக்டம் பற்றி பேசியிருப்பாங்க சோகமான ஒரு மியூசிக்காக இருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற சோகம் வந்து அந்த இடத்துல வந்து எலிவேட் ஆகும் அடுத்தது போக போக அந்த விக்டி அந்த ரேப்பிஸ்ட்டை காமிச்சு எப்படி நடந்துச்சு எவ்வளோ கொடூரமான தூக்கில் போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோவத்தை கேப்டிலைஸ் பண்ணுவாங்க ஸோ இருக்க ரெண்டு எமோஷனை அவங்க கேப்டிலைஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எமோஷனை பேஸ் பண்ணி நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு நம்மளை யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த டவுரி கேசஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபேக் அண்ட் அதேமாதிரி செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ரேப் கேஸஸும் வந்து ஃபேக் அண்ட் இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்தமாரி ஒரு அக்விசிஷன் வருது அப்படின்னா உடனே நம்ம வந்து எமோஷனை யூஸ் பண்ணி நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து பாருங்க இவங்க தான் கெட்டவங்க இவங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து வயசாகுது அவர் வந்து விஷ்ணு டைவார் என்றவர் அலகாபாத் கோர்ட் வந்து இருபது வருஷம் கழிச்சு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ரேப் கேஸ்னால் அண்ட் இருபது வருஷம் அவன் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கார் இன்றைக்கி வந்து அந்த ஃபேக்காக ரேப் கேஸ் போட்ட அந்த பொண்ணு வந்து அது பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கும் முக்கால்வாசி நேரம் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது ஸோ ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஒரு கேங் ரேப் அண்ட் மோட்டர் நடக்குது ஹைதராபாத்தில் போலீஸ் வந்து தர தர தரான ஒரு அஞ்சு பேர் எழுத்துகிட்டு போய் உடனே கொள்கிறாங்க ஒரு ஃபியூ ஹவர்ஸில் தர தரம் எழுத்துகிட்டு போய் கொள்றாங்க மக்கள் எல்லோரும் வந்து பட்டாசு வெடித்து பூ பூ மாலை எல்லாம் தூவி அந்த போலீஸை வரவேற்கிறாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அது ஒரு ஃபேக் என்கவுண்டருன்ட்டு இப்போ ஒரிஜினல் ரேப்பிஸ்ட் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆனால் அதில் கொன்னது வந்து யாரோ ஒரு கூலி தொழிலாளி ஃபேமிலியை விட்டு தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்க அஞ்சுக்கு பத்துக்கும் கஷ்டப்பட்டு ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி கொண்டாச்சு அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்லின் கவுர் சர்விஜித் சிங் அப்படின்ற கேஸ் இது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ரோட்டில் வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது ஒரு சாதாரண ஒரு ஹிட் அண்ட் ஹிட் கேஸ் மாதிரி தான் அவன் சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி உடனே அந்த பொண்ணு வந்து லைஃப் எனக்கு காலி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுது அதுக்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து அந்த பையனுக்கு தலைவலி ஆரம்பிக்குது அவனோட அவனோட ஃபஸ்ட்டு அவனோட வேலை போகுது அவனோட ஆஃபீஸில் வந்து எல்லோரும் அவனை கேவலமாக பார்க்கறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க அவன் ஆக ஆரம்பிக்கிறான் டிப்ரெஷனில் போகிறான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அவன் லைஃபே காலியாகுது அதுக்கப்புறம் கோர்ட் வந்து ஃபியூ இயர்ஸ் கிடையாது அந்த பொண்ணு போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அதுக்குள்ளார த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் ஒரு பக்கம் லீகல் ப்ராசஸ் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து சொசைட்டியை வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருது ஸோ இதே மாதிரி தான் கைஸ் இப்போ ஈவன் கேடி டி ராகவன் எனக்கு வந்து பிஜேபி கூட வந்து அலைன்மெண்ட் அந்த பார்ட்டி பாலிசி இதெல்லாம் எனக்கு அலைன்மெண்ட் இல்லைனாலும் இட்ஸ் இட்ஸ் கால்டு ஹனி ட்ராப் அது வந்து அஸ்வின் ரவிச்சந்திரன் வந்து அது வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணதாக போட்டார் ஆனால் அது வந்து எந்த பையன் உழுந்திருக்க மாட்டான் ஒரு பொண்ணு வந்து அன்பா பேசுது ஆசையா பேசுது அப்படின்னா தட்ஸ் பேசிக்லி ஷீ இஸ் யூசிங் ஹிஸ் வீக்னஸ் இது வீக்னஸ் கூடாது நேச்சுரல் டெண்டன்சி அதை யூஸ் பண்ணுறாங்க அது வந்து லைக் ஹவு இட் இஸ் ஆக்சுவலி ராங் அவர் வந்து பூஜையாரில் பண்ணார் அதனால தப்பு அதனால் ஓகே தட் இஸ் பேசிக்லி உங்கள் சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் மற்றபடி வந்து அது வந்து இட்ஸ் கன்சென்ஷுவல் அதில் வந்து அவர் தப்பே பண்ணல இருந்தாலும் அவரோட அந்த வந்து அவரை டிசைன் பண்ணிட்டு அவர் போய்ட்டார் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இதேமாரி இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த இந்தமாரி வந்து உன்னை உன்னை நீ ரேப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான் போயிட்டு அந்த பையன் செத்து போயிட்டான் ஸோ இப்போ இந்தமாரி இத்தனை கேசஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடந்து அதோட ப்ரூஃப் வரட்டும் அதை வந்து அவங்களுக்கு கில்ட்டின்னு சொல்லிட்டு கோர்ட்டு இது பண்ணிட்டு டிசைட் பண்ணிட்டோம் அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு அது வரைக்கும் நீ வந்து பொறுமையாரு நீ உடனே வந்து உன் எமோஷனை யூஸ் பண்ணி டோன்ட் லெட் அதர்ஸ் டிஸ்ட்ராய் ஹிஸ் ரெபுட்டேஷன் ஏன்னா ஒரு ஆம்பளை வந்து இன்றைக்கும் சரி ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் சரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவன் இ அவன் வந்து ஒரு விஷயம் அவனுக்கு வேணும் அதை வந்து அவனால் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் இல்லீகலாக அச்சீவ் பண்ணும் அப்படின்றப்ப அவன் யூஸ் பண்ணுறது வந்து ஃபோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பான் அதேமாதிரி பொண்ணுங்க வந்து த யூஸ் ரெப்பிட்டேஷன் டிஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் அ டெக்னிக் யூஸ்டு பை ஃபீமேல்ஸ் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டோன்ட் லெட் கிவ் ரூம் டு சி தீஸ் திங்ஸ் இன்றைக்கி இவ்வளோ ஃபேக் ரேப் கேசஸ் இருக்குது இவ்வளோ ஃபேக் வந்து டவுரி கேசஸ் இருக்குது அப்படின்றதுக்கு லைக் இது தெரிஞ்சும் கூட நீங்கள் எப்படி வந்து உடனே ஃபயர் விட்டுட்டு இருக்கலாம் அண்டு இந்த இப்போ இந்த இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த ரேப் கேஸ்ன்னு வந்த உடனே நிறைய நேரம் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் துபாயில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதே இல்லை துபாயில் இருக்கிற மாதிரி லா இங்கே வரணும் அப்படின்னு ஒடனே நீங்கள் அந்த நேரத்தில் எமோஷனில் கோவத்தில் வந்து ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க அவங்களோட நோஷன் வந்து ரேப்பை தடுக்கணும் இந்தமாரி பா பாவம் அந்த பிள்ளைங்களாம் கஷ்டப்படுது அப்படின்றதுலாம் கிடையாது அவங்களுக்கு மதத்தை பரப்பணுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக திரிச்சு திருச்சி பார்த்துக்கோங்க அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈராக்ல வந்து ஒம்பது வயசு குழந்தைய வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் லீகலாக ஸோ அப்போ ஸோ இதுதான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்தமாரிலாம் எமோஷ்னலாக எதுவுமே பார்க்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் சொல்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய பேர் சொல்கிற இது நான் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் ஹாலிவுட் மீ டூ மூமெண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் வந்த சின்மையிலேருந்து எல்லாரும் சொல்கிற ஒரு டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நான் ஒரு இடத்துக்கு போனேன் அவங்க வந்து என்னை அத்துமாரி இது பண்ணாங்க நான் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் எல்லாரும் இதே ஸ்டோரி மட்டுந்தான் இது தவிர வேறு எந்த இல்லை வேறு ஸ்டோரி வந்து இந்தமாரி நானும் அவரும் வந்து கன்சன்ஷுவலாக கொஞ்ச நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல ஆனால் அவர் வந்து என்னை விடலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்காது அண்டு எல்லா ஸ்டோரியிலும் வந்து எனக்கு எனக்கு வந்து பிடிக்கல நான் எப்போவுமே கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோட்டல் ரூம் போட்டாங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சீகேஷ் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அப்படியே ஹோட்டல் ரூம் கூப்பிட்டாலும் சரி எஸ்கார்ட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்து இப்போ கூட நம்ம ஃபேமிலி சரி எந்த ஃபேமிலியும் சரி எப்போவுமே ஒரு மேல் எக்ஸ்ட்ரா எஸ்கார்ட் இருப்பாங்க அவங்க இல்லாமலாம் போக போகமாட்டாங்க ஸோ அதனால் அது வந்து நடந்ததுக்கு அவங்கள்ட்டே நீங்கள் ரீசன் கேட்கலாம் எப்படிங்க ஒரு மேல் எஸ்கார்ட் இல்லாமல் போகிறீங்க உங்கள் வீட்டில் வந்து எப்படி இருந்தாலும் அப்பா சாத்தா தாத்தா சித்தப்பா தம்பி அண்ணன் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டு பையன் கூட வந்துருப்பான் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க எப்படிங்க யாரையுமே கூட்டிகிட்டு போகாம போனீங்க அப்படியே கூப்பிட்டு போனால் அவங்க கூட வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கும் பேசிகிட்ருக்காங்கள ஸோ இதில் என்ன இருக்கப்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அந்த கொஷின் செகண்ட் வந்து ரேவ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சி லீக்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வேம்பேர்ஸ் அப்படின்னு ஸ்டோரி ஆஃப் வேம்பேர்ஸ்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயம் வந்து யூ கேன் யூ கேன் ஆஸ் தோஸ் கேஷ் நீங்கள் வந்து ஒருத்தர் ஸ்டார்டிங் கரியரில் இருக்கிற ஒரு மாடலாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் ரேவ் பார்ட்டிஸ் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க ஸோ ரேவ் பார்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் ஏன்னா அது வந்து எஸ்கார்ட் பண்ணி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் உங்க உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ரிலேட்டிவ் தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ அவங்க வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க அங்கே வரது யார் எல்லாமே செலிபிரிட்டிஸ் ஒரு லைக் கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து படம் எடுக்கிற செலப்ரிட்டீஸாக இருக்கும் டேரக்டர்ஸாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்டே வந்து ஒரு பார்ட்டியில் போய் மீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க போகிறீங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒட் இஸ் ஒட் இஸ் இட் பேஸ்ட் ஆன் எதுக்கு அங்கே போய் கேட்கணும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போகாமு எதுக்கு அங்கே போகணும் ஸோ அகைன் ஷார்ட் கட்ஸ் ஓகே ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம இன்னும் டீப்பாக கூட பேசலாம் ஈவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொம்ப நியாயம் தர்மம்னு பேசுகிற என்னோடய வீடியோவில் எந்த வீடியோலையும் வந்து இந்த ஒழுக்கம் நியாயம் தர்மம் நான் உத்தமை இந்த இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதெல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற சுச்சுவேஷனில் கொடுத்திங்கன்னா முக்கால்சித்து ஹியூமன்ஸ் வந்து அதை செய்வாங்க ஆணும் சரி பொண்ணும் சரி அவங்க எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் கொடுத்திங்கன்னா எடுக்கிற சுச்சுவேஷனில் தில் டேக் அட்வான்டேஜ் அட்ஸ் நேச்சர் ஹியூமன் வந்து வில் சீக் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அப்படின்றது பட் என்னென்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து ஆன டெய்லி பேசிஸில் வந்து எத்தனையோ பேர் வந்து இப்போ ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் அனுப்பிச்சா பசங்க எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு லைக் பண்ணுவாங்க அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க மாதிரி இருக்கும் பசங்களுக்கும் மாதிரி வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க வந்து ஃபோர்ஸுபுளாக போய்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆஃபர்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது ஃப்ரீயாகவே ஆஃபர்ஸ் வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து ஒருத்தவங்களை இது பண்ணணும் அப்படியே இருந்தாலும் சரி என் எத்தனை வருஷம் கழிச்சு வந்து சொல்லணும் ஏன் அப்பயே சொல்லக்கூடாது அப்போ சொல்லலாம் நான் வந்து எனக்குதான் வாழ்வாதாரம் அப்படின்னா இது ஒரு மட்டும் தான் வேலையா எனக்கு வந்து வந்து ஒரு வேலை இருந்துச்சு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ட் அந்த வேலையை வந்து ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருந்துச்சு அதனால வந்து நான் போயிட்டு டாமினோஸில் போயிட்டு டெலிவரி வேலை செஞ்சேன் அண்ட் நிறைய வேலை ஹார்ட் வேலைலாம் எல்லாமே செஞ்சேன் கார்கள் வருது எல்லா வேலையும் செஞ்சேன் ஸோ அப்போ வந்து இது மட்டும் ஏன் நம்பி இருக்கணும்ன்றது என்னது அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு கேளுங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுருக்காங்க வாட் இஸ் தியர் குரோத் பிளான் அண்ட் அவங்க எதை கேப்டலைஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க சரி மூவிஸில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இதேமாதிரி ஆக்ட்ரெஸ்லாம் சொல்கிறவங்களாம் சரி தே ஆர் ஷோயிங் கிளாமரில் ஸோ கிளாமர் அப்படின்றது வந்து ஒட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் தட் திங் சரி டேரக்டர்ஸ் என்ன ஆக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆக்ட் பண்ணும் ஸோ அப்போ நீங்கள் வந்து எதை கேப்டிலைஸ் பண்ணுறீங்க எதோட வீக்னஸ் கேப்டிலைஸ் பண்ணுறீங்க அதே மென்னோடய வீக்னஸ் தானே அண்ட் ஸோ யா ஸோ இதுமாதிரி நிறைய பேசலாம் ஸோ இன்ஃப்ளயன்சர்ஸ்லாம் வந்து இப்போ துபாய் போகிறாங்க மேல்டிவ்ஸ் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க என்ன ப்ராஜெக்ட்க்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் யாருமே கேட்குறது இல்லை ஃபோட்டோஷூட் போடுறாங்கல்ல கேளுங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஃபியூச்சர் மீட்டு மூமெண்ட்டில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் மாடலோ ஒரு ஆக்ட்ரஸோ வந்து நீங்கள் துபாய் போகிறாங்க அண்ட் இல்லை வந்து மேல்டிவ்ஸ் போகிறாங்க அண்டு இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஸ்பெயினோ ஏதோ ஒரு எக்ஸாட்டிக்கான லொக்கேஷனில் போய் ஃபோட்டோ ஷூட் போடுறாங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் சொல்லுங்கள் எந்த ப்ராடக்ட்டு எந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஆட் ஷூட் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் ஸோ ஸோ க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதனால் வந்து ஐ கேன் சே எவ்ரித்திங் ஓப்பன்லி பட் மேபி என்னென்ன ஏதோ வீடியோ வந்து ப்ராபபிளி ஐ ட்ரை டு சே இட் ஓப்பன்லி பட் இதெல்லாம் வந்து நீங்கள் எமோஷனலாக வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே ஸோ ஒன்று வந்து பீப்புள் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் யூ ஃபஸ்ட் திங் அண்ட் செகண்ட் வந்து த ட்ரூத் பிஹைண்ட் த ட்ரூத் இருக்குல்ல ஸோ அது தெரிகிற வரைக்கும் திஸ் இஸ் நாட் த ட்ரூத் ஓகே ஸோ வில் கச்சப்போது வீடியோ கேஷன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் சியர்ஸ்